Audio Jungle. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சவுக்கில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு வந்த அதிகமான கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்கான டேட்டை வெளியிட்டுட்டாங்க. அந்த டேட் என்ன அப்படின்னா, வர திங்கக்கிழமை, அதாவது 10/9/2018 19/9/2018 அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷனை காலேஜில் போய் வாங்கி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நாம் நெட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஃபில் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல டிஎன் ஹெல்த்தோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு போங்க. இதோ இந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வந்து நிறைய லிங்க் போய்கிட்டே இருக்கும். அதில் 10ஆம் தேதி இதோடைய ஸ்டார்டிங்கில் வந்து செப்டம்பருக்கு கீழே டவுன்லோட் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன், அப்படி இல்லைனா டவுன்லோட் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் 2018-19 அப்படின்னு போட்டிருக்கும். அதோட அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ரெண்டு லிங்க் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பேராமெடிக்கல் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத அப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இயர் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி இடம் நான் வந்து ஆன்லைனில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த டேட்டில் நீங்கள் போய் நான் சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், அப்ளிகேஷன் நம்பரும் ஏஆர் நம்பரும் இருக்காது. ஏஆர் நம்பர் அதுக்கப்புறம் தான் வெளிவிடுவாங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதை எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண மாதிரி தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்குங்க. நார்மல் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பதிலாக இந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸை விட்டு நம்ம வெளியே எழுதக்கூடாது. வெளியே எழுதுனா ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒன்லி ப்ளூ பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும், பிளாக் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கடைசி காலத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் சைன் போட்டுடணும். எவ்வளோ பெரிய சைனாக இருந்தாலும் இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டுடணும். ஏன்னா இதை தான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது கடைசி பேஜ். இந்த பேஜை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஏ4 ஷீட் சைஸ் போஸ்டர் கவர் ஒன்று வாங்கி அதை இதை வந்து அப்படியே ஒட்டணும். எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அண்டு ஜெராக்ஸ் நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் பின் பண்ணவோ மடிக்கவோ கூடாது. அது அப்படியே அந்த கவரில் வச்சு இதை வந்து மேலே ஒட்டிடணும். ஒட்டிட்டு இதில் நம்ம என்ன ஃபில் பண்ணணுமோ அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். இங்கேயும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை நம்ம எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. அதை வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் கவரில் இது பண்ணுவாங்க. இதோட நம்ம என்னென்ன ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். டிடி எவ்வளோக்கு எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ராஸ்பெக்டஸுடைய ஃப்ரண்ட் பேஜ், அதாவது மொதல் பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு கீழே காஸ்ட்னு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம், அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டிடி எடுக்கணும். இதோட நாம் 3 போஸ்ட் கவர் வந்து ஜாயின் பண்ணணும். அந்த 3 போஸ்ட் கவர்லேயும் ஃப்ரம் அட்ரஸ் வந்து செலெக்ஷன் கமிட்டியோட அட்ரஸாகவும் 2 அட்ரஸ் வந்து நம்ம அட்ரஸும் இருக்கணும். அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். 2 அட்ரஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அட்ரஸ் நம்ம அட்ரஸும், ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவங்க அட்ரஸாகவும் இருக்கணும். ஏன்னா இது அவங்க நமக்கு அனுப்புறதுக்காண்டி. நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், ஃபார்ம் வந்து 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறவங்க அந்த அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்து அதோட அட்டாச் பண்ணணும். அதோட 3 போஸ்ட் கவர் வந்து நாம் அட்டாச் பண்ணணும். மறந்துடாதீங்க, ஃப்ரம் அட்ரஸ் அவங்க அட்ரஸ், 2 அட்ரஸ் நம்ம அட்ரஸ் இருக்கணும். 6 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி அனுப்புங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கூடிய சவுக்கலை பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனடி அப்டேட்ஸ்களை பெறுங்க. ஸ்க்ரீனில் தர வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கு மேலே டைப் பண்ணுங்கள்.